எரிபொருள் கொள்வனவு செய்ய புதிய நடைமுறை, பதிவு செய்யும் முறை தொடர்பில் முக்கிய அறிவித்தல். ஜனாதிபதி போட்டிக்கு களமிறங்கும் அனுரகுமார. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கும், சஜித் பிரேமதாச நம்பிக்கை. உலக சந்தையில் வீழ்ச்சியடையும் எரிபொருள் விலை, இலங்கையிலும் குறைக்கப்படலாம், வெளியாகிய தகவல். இலங்கையை அதிர வைத்த மக்கள் புரட்சி, ஐநா வெளியிட்டுள்ள தகவல். தப்பி ஓடிய கோட்டபாய பதுங்கு குழிக்குள் மகிந்த, அகதியாக செல்ல தயாராகும் பிரேசில். புபுது ஜாகுடா அலரி மாளிகைக்கு அழைக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் கண்டு காட்சி. இலங்கை மக்களுக்கு தொடர்ந்தும் சேவையாற்றுவேன். கோட்டபாயவின் பதவி விலகலை அடுத்து ஜூலிஸ் சிங்கின் அறிவிப்பு. யாழில் 13 வயது சிறுமியின் விபரீத முடிவால் பெரும் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் சுண்ணாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னாலை கட்டுவன் வடக்கு பகுதியில் 14 வயது சிறுமி ஒருவர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாரும் கவனிக்காத வேளை குறித்த சிறுமி வீட்டினுள் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதனையடுத்து உடற்கூற்று பரிசோதனைக்காக சிறுமியின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சுண்ணாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்ததன் பின்னர் தொடர்ந்தும் தான் மக்களுக்காக சேவையாற்றுவேன் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வாசிக்கப்பட்ட அவரது ராஜினாமா கடிதத்திலேயே இதனை அவர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடியால் மக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்திருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதுடன் தனது பதவியையும் ராஜினாமா செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 9 தேதி அதிபர் கோட்டபாய மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதவி விலக கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தின் ஒரு பகுதியாக பிரதமரின் அலரி மாளிகை போராட்டக்காரர்களால் கைப்பற்றப்பட்டது. எனினும் நேற்று முன்தினம் போராட்டக்காரர்கள் அதனை சம்பந்தப்பட்ட திணைக்களத்திடம் கையளித்துள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்களால் கைப்பற்றப்பட்ட அலரி மாளிகையின் தற்போதைய நிலை குறித்து அறிந்து கொள்ள பத்திரிகையாளர்கள் அழைக்கப்பட்டனர். இவ்வாறு சென்ற பத்திரிகையாளர்களால் எடுக்கப்பட்ட புகைப்படங்களின் ஒரு பகுதி இது. இலங்கையில் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு அதிகார மாற்றம் அமைதியான முறையில் உறுதி செய்யப்பட வேண்டும் என அந்த நாட்டில் உள்ள ஐநா தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கை நிலைமை தொடர்பில் ஐநா தூதரகம் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் விலைவாசி உயர்வு, உணவு, எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை ஆகியவற்றை தொடர்ந்து கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இது மக்களை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. நிதி நெருக்கடியால் உணவு, மருந்து மற்றும் எரிபொருள் ஆகியவற்றை விலை கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலைக்கு இலங்கை மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சுதந்திரம் பெற்றதிலிருந்து இதுவரை இல்லாத வகையிலான எரிபொருள் பற்றாக்குறையால் சிக்கி தவித்து வருகின்றது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் நிதி நெருக்கடியான சூழலால் மக்கள் பல மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதால் இலங்கையில் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட வேண்டும் என தொழிற்சங்கங்களின் ஐக்கிய ஒன்றியத்தின் அமைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்தார். உலக சந்தையில் எரிபொருட்களின் விலையுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் எரிபொருட்களின் விலை அதிகளவாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் முன்வைத்துள்ள விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலைகள் கணிசமாக குறைக்கப்பட வேண்டும் எனவும், இதனால் எண்ணெய் கூட்டுத்தாபனத்துக்கு எவ்வித நட்டமும் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்தார். உலக சந்தையில் ஒரு பீப்பா எண்ணெயின் விலை 400 முன்னர் 145 டாலர்களாக இருந்த நிலையில் இன்று அதன் விலை 104 டாலர்களாக குறைவடைந்துள்ளதாகவும், இதன் பயனை மக்களுக்கு வழங்க வேண்டுமென்றும் அவர் தெரிவித்தார். அனைத்து வரிகளையும் வசூலித்ததன் பின்னர் 92 ஆக்டேன் பெட்ரோலின் விலையை தற்போதுள்ள விலையிலிருந்து 110 ரூபாவால் குறைக்க முடியும் எனவும், 95 லிட்டர் பெட்ரோல் 120 ரூபா அல்லது அதற்கு குறைவாக வழங்கப்படலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 1 லிட்டர் சூப்பர் டீசல் 120 ரூபாவினாலும் குறைக்கப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய ஜனாதிபதி தேர்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட தமிழ் கட்சிகளும் முஸ்லிம் கட்சிகளும் அரசாங்கத்திலிருந்து வெளியேறி சுயாதீனமாக செயற்படும் கட்சிகளும் தனக்கு முழுமையான ஆதரவு வழங்கும் என்று நம்புவதாக எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
இவர் மக்கள் விடுதலை முன்னணியுடன் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், நாடாளுமன்றத்தில் எதிர்பார்க்கின்ற 20 தேதி நடைபெறவுள்ள புதிய ஜனாதிபதிக்கான தேர்வில் போட்டியிடவுள்ளேன். இது எனது தனிப்பட்ட முடிவு அல்ல. எனது கட்சியின் ஏகோபித்த தீர்மானத்தின் பிரகாரமே நான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். மோசடியாளர்களிடமிருந்து மீண்டும் நாட்டை கையளிக்க நான் விரும்பவில்லை. மக்கள் போராட்டம் ராஜபக்சர்களை ஓட ஓட விரட்டியடித்துள்ளது. போராட்டக்காரர்கள் ஊழல் மோசடி இல்லாத புதிய ஆட்சியை கோரியே நிற்கின்றனர். அவர்களின் கோரிக்கைகளை எடுத்து நோக்கினால் எனக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் இல்லை. எனவே ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் ஏகோபித்த தீர்மானத்தின் பிரகாரம் புதிய ஜனாதிபதிக்கான தேர்வில் நான் போட்டியிடவுள்ளேன். மக்கள் விடுதலை முன்னணியுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளேன் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 7 ஜனாதிபதியாக பதவி வகித்த ராஜபக்சவின் பதவி விலகலை நேற்று உத்தியோகபூர்வமாக சபாநாயகர் மகிந்த யாப்பா அபேவர்தன அறிவித்த நிலையில், இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சிங்கம் அது தொடர்பில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் கணக்கில் அறிவிப்பொன்றை விடுத்த அவர், ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ வெளியேற்றத்துடன் இலங்கை பிரஜைகள் இனி அனைத்து தரப்பினருடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டுமெனவும், அதன் மூலம் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை மக்களின் ஜனநாயக அபிலாஷைகளுக்கு அமெரிக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் கூடிய அளவு கவனம் செலுத்தும் என்றும் ஜூலி சிங் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் போட்டியிட அனுரகுமார திசாநாயக தீர்மானித்துள்ளார் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் JVPயின் பிரச்சார செயலாளருமான விஜித ஹேர தெரிவித்துள்ளார். இந்த தகவலை இன்று நண்பகல் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் விசேட ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக நாடாளுமன்ற வாக்கெடுப்பு 20 நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட்டுள்ளோம். தொடர்ந்து ஜனாதிபதி பதவிக்காக பெயர்களும் முன்மொழியப்பட்டுள்ளன. சர்வகட்சி அரசமையுமா என்ற சந்தேகம் எழுகின்ற இதேவேளை, இந்த முயற்சியை நாம் கைவிடாது எம்மால் முடிந்த அளவில் தலையீடுகளை செய்வோம். முயற்சி தோல்வி அடையும் பட்சத்தில் ஜனாதிபதி பதவிக்கு எமது கட்சி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க போட்டியிடுவார். நாட்டு மக்களால் கோரப்படுகின்ற தலைமைத்துவம் அவர்தான். எம்மால் நாட்டை மீட்க முடியும். அதற்கு அனைத்து எம்பிக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் டலஸ் அழகப்பெருமா ஆகியோரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ளனர். இதற்கான வேட்புமனு எதிர்வருகின்ற 19 தாக்கல் செய்யப்படும். இது தவிர சரத் போன்சேகா மற்றும் அனுர பிரியதர்ஷன யாப்பா ஆகியோரும் ஜனாதிபதி பதவிக்கான தேர்தலில் களமிறங்க விருப்பத்தை வெளியிட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று எரிபொருள் நெருக்கடிக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடைமுறை தீர்வு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். மக்கள் இப்போது எரிபொருட்களை பெற்றுக்கொள்ள பின்வரும் இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் எனவும், இந்த நடவடிக்கை எப்போது செயல்படுத்தப்படும் என்பது தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். இணையதள முகவரி fullpass.gov.lk. இன்று வரவிருந்த முதல் தொகுதி டீசல் நாட்டுக்கு கிடைத்துள்ள நிலையில், பெறப்பட்ட டீசல் கையிருப்பின் தரம் தற்போது சரிபார்க்கப்படுகிறது என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். அத்துடன் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் இருவரும் இன்று தேசிய எரிபொருள் உரிமத்தை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். தன்னுடைய உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். டீசல் இருப்பு இன்று அதிகாலை கொழும்பு வந்ததாகவும், தற்போது தர மாதிரிகள் சரிபார்க்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இன்றைய தினமே 2 தொகுதி டீசல் வரும் என்றும், அதுவும் இந்த நடைமுறைப்படி சரிபார்க்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். July 18-19 திகதிகளில் பெட்ரோல் நாட்டுக்கு வரவுள்ளது. அத்துடன் 3 கப்பல்களுக்கும் தேவையான கொடுப்பனவுகள் நிறைவடைந்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை இன்று எரிபொருள் நெருக்கடிக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடைமுறைக்கு தீர்வு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது தேசிய எரிபொருள் உரிமம் என்ற நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இன்று மதியம் 12:30 ஆரம்பமாக உள்ளது. தேசிய அடையாள அட்டை, வாகன உரிம எண், வாகன எண் மற்றும்
விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு கியூஆர் குறியீடும் மக்களுக்கு விநியோகிக்கப்படும். கியூஆர் குறியீடு மற்றும் வாக்கின இலக்க தகட்டின் இறுதி இரு இலக்கங்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு கிழமையில் இரு நாட்கள் எரிபொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுச்சன பெருமுணவுக்கு தற்போது தலைமையில்லை. கோட்டபாய ராஜபக்சே நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதுடன் மகிந்த ராஜபக்சே பதுங்கு குழிக்குள் ஒளிந்து கொண்டிருக்கின்றார் என முன்னிலை சோசலிச கட்சியின் கல்விச் செயலாளர் புபுது ஜாகுட தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும் என்று பெசில் ராஜபக்சே விமான நிலையங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார். படகிலேறி அகதியாக இந்தியாவுக்கு செல்லவும் வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதான அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கவினால் பொதுஜன பெருமுனவுக்கு தலைமை தாங்க முடியும் என எவராவது நினைத்து கொண்டிருந்தால் அது பைத்தியக்காரத்தனம். ஏனென்றால் பொதுஜன பெருமுனவின் வேலை திட்டங்கள் தற்போது முடிந்துவிட்டது. கோட்டபாய ராஜபக்சேவுக்கு நடந்ததை நாம் பார்த்தோம். இப்படியே சென்றால் இதனை விட மோசமான நிலைமை ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏற்படும். ரணில் விக்ரமசிங்கவினால் நாடு சிவில் போரை நோக்கி தள்ளப்படும் ஆபத்து உள்ளது. தனிநபரின் அதிகார ஆசைக்காக முழு நாட்டையும் அழிக்க இடமளிக்க முடியாது. பொதுமக்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் பிரிவினையை ஏற்படுத்துவது ரணிலின் திட்டம். பெசில் ராஜபக்சே கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்றபோது குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் கடவுச்சீட்டில் முத்திரையிட மறுத்தனர். அவர்கள் போராட்டத்தில் இருந்தவர்கள் அல்ல, அதனை ஆசிர்வதித்தவர்கள். விமான சேவை நிறுவனங்கள் தமது விமானத்தில் பெசில் ராஜபக்சேவை ஏற்க மறுத்தன. இந்த விமான பணிப்பெண்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அல்ல. போராட்டத்துக்கு பொதுவாக மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. மேலும் நாடாளுமன்றத்துக்கு அருகில் நடந்த சம்பவம் எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து கட்சி என்ற வகையில் நாங்கள் விசாரணை நடத்துவோம். இரும்பு கம்பிகளால் இராணுவத்தினரையும் தாக்கும் தீர்மானம் எப்படி எடுக்கப்பட்டது? நாடாளுமன்றத்துக்கு அருகில் நடந்த ஆர்ப்பாட்டத்தை தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்தது. அதற்கு வெளியிலிருந்து சம்பந்தப்பட்ட அமைப்பு எது? யார் துப்பாக்கிகளை பறித்தது? பறித்த துப்பாக்கிகளுக்கு என்ன ஆனது? இதனை யார் செய்தார்கள் என்பதை நாங்கள் வெளியிடுவோம். அரசியல் ஆதரவுள்ள ஒரு நபருக்கு சொந்தமான பிரச்சார நிறுவனம் போராட்டக்காரர்கள் இராணுவத்தை தாக்கினர் என்று தற்போது சமூக ஊடகங்களில் பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளது. இவற்றில் உள்ள தொடர்புகளை நாங்கள் விரைவில் அம்பலப்படுத்துவோம். இவை அனைத்தும் ரணில் விக்ரமசிங்கவின் விளையாட்டுகள். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கட்சி சார்பற்றவர்களுக்கு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களுக்கும் இடையில் மோதலை ஏற்படுத்துவது அவருடைய திட்டம். காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதலை ஏற்படுத்தும் திட்டம். மக்கள் விடுதலை முன்னணியின் வசந்த சமரசிங்க மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அவை முற்றிலும் திட்டமிடப்பட்ட சம்பவங்கள். இதேபோல அலரி மாளிகை மோதல், இவை அனைத்தும் திட்டமிடப்பட்ட சம்பவங்களா என்பதை தேடி அறிய வேண்டும். அனைத்தையும் துண்டு துண்டாக பிளவுபடுத்தி போராட்டத்தை பலவீனப்படுத்துவதே ரணிலின் உத்தி என புபுது ஜாகுட தெரிவித்துள்ளார்.